அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வேகம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டெய்லர் பிரியா பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஒரு பவர் மிஷினுக்கு எப்படி ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பவர் மிஷினுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மிஷினை இந்த மாதிரி பேக் சைடில் இப்படி தூக்கி விட்டுக்கோங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குமிழ் மாதிரி இருக்கும், அது வந்து உங்களுக்கு மிஷினை வந்து அந்த மோட்டரை வந்து உங்களுக்கு தாங்குற வெயிட்டை நல்லா வெயிட்டாக இருந்தாலுமே தாங்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சாய்ச்சி விட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஆயில் நிற்கிது பாருங்கள், அந்த இடத்துல இந்த மாதிரி ரவுண்டாக வந்து இருக்கும். அதை வந்து நம்ம லைட்டாக லூஸ் பண்ணி விடணும். ஆனால் எங்கள் மிஷினில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டைட்டாக இருக்குது. நாங்கள் வந்து எவ்வளவோ டைம் இது வரைக்கும் ஒவ்வொரு டைமும் ஆயில் சேஞ்ச் பண்ணும் பொழுதெல்லாம் அதை நாங்கள் லூஸ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனால் லூஸ் பண்ணவே முடியல. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காந்தம் வந்து சுற்றிலையும் வச்சுருப்பாங்க. அந்த காந்தத்துக்கு இடையில தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரூவை நம்ம லூஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கீழே வந்து ஓட்டை மாதிரி இருக்கும். அந்த ஓட்டை வழியாக ஆயில் வந்து கீழே விழுகும். அந்த விழுகிற ஆயிலை கீழே வந்து நம்ம ஒரு குண்டா வச்சு நம்ம பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்களால் இதை லூஸ் பண்ணவே முடியல, ரொம்ப டைட்டாக. ஃபஸ்ட்டு இந்த மிஷின் வாங்கின புதுசில் ஒரு தடவை லூஸ் பண்ணி அந்த ஆயில் வந்து நாங்கள் வெளியில் எடுத்தோம். அதுக்கப்புறமா மச்சான் அதை வந்து டைட் பண்ணும்பொழுது நல்லா டைட்டாக பண்ணி விட்டாங்க. அதனால் அது எங்களால் லூஸ் பண்ணவே, அவருனாலேயே லூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப டைட் பண்ணிட்டாரு. நாங்களும் ஒவ்வொரு டைமும் ட்ரை பண்ணி பார்க்குறோம், அதை லூஸ் பண்ணவே முடியல. இப்போவும் மச்சான் ட்ரை பண்ணாங்க, முடியல. எங்களுக்கு ஒரே பயம், அதுவே வந்து எங்காவது ரொம்ப நம்ம ட்ரை பண்ணி உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்புறம் ஆயில் அதில் வந்து நின்றுட்டே இருக்கணும் எப்போவுமே, அப்போ தான் நம்ம தைக்க முடியும். கீழே ஏதாவது ஓட்டையாகி உடஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ ஆயில் நிற்கலை அப்படின்னா நம்ம நல்லா அந்த தைக்கவே முடியாது. அதனால் ட்ரை ரொம்ப நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறக்காக நாங்கள் அந்த கல்ட்ற ப்ராசஸை வந்து நிற்பாட்டி வச்சிட்டோம். ஒவ்வொரு தடையுமே இதே மாதிரி தான் ஆகும். நாங்கள் ட்ரை பண்ணுவோம், அப்புறம் எங்களுக்கு பயந்துட்டு நாங்கள் வந்து அதை நிற்பாட்டிடுவோம். வேண்டாம், அதை வந்து நம்ம கீழே வழியாக லூஸ் பண்ணி நம்ம எடுக்க வேண்டாம், நம்ம வந்து மோந்து மோந்தே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து கீழே வச்சுருந்த குண்டா வந்து நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டு நான் ஒரு பெரிய கரண்டி கொண்டு வந்திருக்கேன். அந்த கரண்டியில் இந்த இருக்கிற ஆயிலையெல்லாம் நான் மோந்து மோந்து ஊற்றுறேன். ஆயில் வந்து நம்ம ஊற்றும் பொழுது ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஆனால் இது வந்து 4 மாதத்துக்கு ஒருக்க நம்ம வந்து இந்த மிஷின் ஆயிலை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ 4 மாதம் ஆயிடுச்சு, கலர் பாருங்கள், ஆயிலோட கலர் வந்து எவ்வளோ ஒரு டார்க்கான ஆரஞ்சு கலர் மாதிரி ஆயிருக்கு. ஏன்னா அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு அழுக்கெல்லாம் சேர்ந்துருக்கும். மேலே மிஷினில் வந்து உங்களுக்கு இருக்கிற அழுக்கெல்லாம் கீழே வந்திருக்கும், அதனால் ஆயிலோட கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா இந்த மிஷினுக்குன்னே தனியாக இருக்கிற ஆயில் தான். இது வந்து சீவிங் மிஷின் கடையிலலாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தையல் மிஷினுக்கு விடுற ஆயில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. 1 லிட்டர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 லிட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துக்கோங்க. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா புதுசாக ப்யூராக இருக்கிற ஆயில் வந்து கொஞ்சமாக தான் இருந்தது. அப்புறம் பழைய ஆயில், அது வந்து எப்போவோ வாங்கி வச்ச ஆயில், அது வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆனாலுமே நமக்கு யூஸ் பண்ணாத ஆயில வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. இப்போ நான் இந்த மாதிரி எல்லா ஆயிலையுமே மோந்து மோந்து ஒரு குண்டாவில் ஊற்றிட்டேன். இந்த ஆயிலை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து இதை அப்படியே தெளிய வச்சு தெளிஞ்சதுக்கு அப்புறமா இதே ஆயிலை மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் வந்து அப்படி யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த ஆயிலை வந்து நான் தூரம் போட்டுருவேன். நீங்கள் ஒருவேளை இந்த கதவுக்கு சைக்கிள் செயினுக்கெல்லாம் விடுறக்கெல்லாம் இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது இரும்பு சம்மந்தமான பொருட்களுக்கு நீங்கள் ஆயில் விடுவீங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த ஆயிலை தெளிய வச்சு ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற கசடியெல்லாம் அக்கட்டை ஊற்றிட்டு மேலே தெளிவாக இருக்கிற ஆயிலை மட்டும் ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சுத்தமாக ஆயிலையெல்லாம் மோந்து ஊற்றிட்டேன். கீழே அந்த ஸ்க்ரூ மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல குழி மாதிரி இருக்கும், அந்த இடத்துல நான் கரண்டியை வச்சு வச்சு மோந்து ஊற்றிட்டேன். இப்போ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அசட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது பூராவுமே உங்களுக்கு அழுக்கு தான். அதை எல்லாமே ஒரு கிளாத்து வச்சு தொடச்சி எடுத்துக்கணும் நம்ம நீட்டாக. நான் வந்து ஒரு அந்த ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஈர்த்துக்கிற மாதிரியான கிளாத்தை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக நான் கிளாத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நினச்சி நினச்சி இதை எடுத்து, தண்ணியில் கிடையாது, அந்த ஆயிலையே அப்படியே நம்ம தொட்டு எடுத்தோம்னா அதில் இருக்கிற ஆயிலெல்லாம் இதில் அப்சர்வ் ஆகிக்கும். அந்த அழுக்கையும் அப்படியே நம்ம தொடச்சி எடுத்துடணும். இந்த மாதிரி அந்த மிஷினில் இருக்கிற அந்த அழுக்கு பூராத்தையுமே நான் தொடச்சி எடுத்துட்றேன்.
இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட கட் பண்ணாமல் அப்படியே காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு நான் எந்த மாதிரி க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா சுற்றிலையுமே அந்த ஒய் அந்த சாரி அந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பாஞ்சு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது வந்து அந்த கேப்பில் வந்து சுற்றிலையும் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடாதீங்க. அது வந்து எடுத்துகிட்டு ஏதாவது அழுக்கு இருக்குதுனால தொடச்சி எடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் அதே இடத்துல செட் பண்ணி வச்சுருங்க, அது வந்து தொலையாமல் பார்த்துக்கோங்க. அந்த குழிக்குள்ளேயும் நான் நல்லா விட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்குள்ளே காந்தம் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த காந்தம் வந்து ரவுண்டு ஷேப்பில் இருக்கும், அதையே வந்து தொடச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அது கடைசியை நம்ம செட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா. இந்த குழிக்குழியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுங்க. அப்புறம் நிறைய அந்த நம்ம கிளாத்துலையெல்லாம் ஏதாவது ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டோன் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜிகுனா எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அழுக்கு நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான அழுக்கெல்லாம் இருக்கோ கிளாத்தில் அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். எனக்கு துடைக்கிறதுக்கு மச்சானும் வெளியில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மிஷினுக்கு வெளி சைடெல்லாம் அவங்க துடைச்சி விட்றாங்க. அப்பப்போ என்ற சோடா பூட்டி கண்ணாடியும் முன்னாடி வந்துட்டுருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் எல்லாம் நிறைய உள்ளுக்குள்ளே விழுந்திருக்கு. அந்த ஸ்டோனையெல்லாம் நான் அப்படியே கையில் எடுக்கிறேன், ஏன்னா துணியில் வர மாட்டேது, அதனால் நான் கையில் எடுத்து எடுத்து போட்டுட்ருக்கேன். இப்போ லெஃப்ட் சைடு மச்சான் துடைச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அந்த இடத்துல தான் நமக்கு ஆயில் வந்து நம்ம அந்த இடத்துல ஊற்ற மாட்டோம், ஆனால் மேலே மிஷின்லேருந்து சொட்டுற ஆயில் எல்லாம் அதுக்குள்ளே விழுகும். அதே மாதிரி நிறைய அந்த நூல் நூலாக வந்து அந்த இடத்துல நிறைய இதாகும், சேகரிக்கிற இடமா தான் அதை கொடுத்துருக்காங்க. நூலெல்லாம் எக்ஸ்ட்ரா நூல் எல்லாம் அங்கெல்லாம் நிறைய நூல் வந்து நமக்கு இதாகும். அந்த இடத்துல நம்ம துடைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு நல்ல கிளாத்தா அதுக்குள்ளே போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே அந்த ஆயில் எல்லாம் விழுந்துட்டு இருக்கும். அப்புறம் நம்ம அந்த கிளாத்தை எடுத்து தூர போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த காந்தத்தை அதனுடைய இடத்துல செட் பண்ணிட்டேன், அந்த ஸ்க்ரூ மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு மேலே விட்டுட்டேன். இப்போ எல்லாம் நம்ம தொடச்சி எடுத்தாச்சு. தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆயில் தான் நல்ல ஆயிலாக எங்கிட்ட இருந்தது, புது ஆயில். இது வந்து இப்போ ஊத்துறது பழைய ஆயில், பழைய ஆயிலாக இருந்தாலுமே அது வந்து நல்ல ஆயில் தான், அதில் எந்த கசடும் எதுவும் கிடையாது. இதை வந்து நான் உள்ள சேர்த்துட்டேன். எந்த அளவுக்கு நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த இடத்துல மேலே வந்து ஹைன்னு எழுதியிருப்பாங்க, கீழே ஒரு கோடு மாதிரி வரும், அங்கே லோன்னு எழுதியிருப்பாங்க. ரெண்டு கோடு வரும், மேலே இருக்கிற கோடு வந்து ஹை அப்படிங்கிறது, கீழே இருக்கிற கோடு லோ. அந்த லோக்கும் ஹைக்கும் இடையில அந்த ஆயில் வந்து நம்ம மூத்திர ஆயில் நிற்கிற மாதிரி நம்ம விடணும். அந்த லோவை விட கீழேயும் போயிடக்கூடாது, கையை விட மேலேயும் போயிடக்கூடாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆயில் வந்து எது வரைக்கும் நான் ஊற்றிருக்கேன் அப்படின்னு, அந்த மாதிரி நீங்களும் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஆயில் வந்து ஊற்றிட்டோம், நம்ம அங்கங்கே ஆயில் விடுவோம் இல்லைங்களா தைக்கிற அந்த பெடலிங் மிஷின்லாம், அந்த மாதிரி இது வேற எங்கேயும் நம்ம ஆயில் விடணும் அவசியம் இல்லை. இன்னும் ஒரு இடத்துல மட்டும் நம்ம ஆயில் விடணும், அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாபின் கேஸை வந்து கீழே வந்து மாட்டியிருக்கீங்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே, அந்த பாபின் கேஸ் மாட்டுற இடத்துல நம்ம ஆயில் விடணும். ஆயில் விடுறதுக்கு முன்னாடி இந்த பாபினை வந்து கழட்டி எடுத்துருங்க. கழட்டி எடுத்துட்டு கீழே நீங்கள் அங்கே பாபின் மாட்டுவீங்களோ அதை வந்து சுற்றி விட்டீங்கன்னா அது அப்படியே சுற்றும். அந்த இடத்துல கண்டிப்பாக டெய்லியுமே நீங்கள் ஆயில் விடணும். அப்படி ஆயில் விடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நூல் கட் ஆகிட்டே இருக்கும், அடிக்கொருக்கா நீங்கள் ஸ்மூத்தாக தைக்க முடியாது, சவுண்ட் அதிகமாக வர மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக அங்கே டெய்லியுமே நீங்கள் ஆயில் விடுங்க. நான் வந்து கீழே இருக்கிற ஆயிலையே இந்த மாதிரி ஸ்க்ரூலையே எடுத்து எடுத்து நான் அந்த இடத்துல நான் விட்டுருவேன். டெய்லியுமே ஒரு நாலஞ்சு டைம் விட்டுட்டே இருந்தேன் அப்படின்னா அது சரியாக இருக்கும். உங்களுக்கு நான் ஆயிலை வந்து எந்த இடத்துல விட்டேன் அப்படிங்கிறத நான் க்ளோஸ்அப்லேயும் காட்டியிருக்கேன். ஓகேங்க, நம்ம கீழேயும் இப்போ ஆயில் வந்து நிறைய நம்ம ஊற்றிட்டோம், அந்த ஸ்க்ரூவுக்கும் ஆயில் வந்து விட்டுட்டோம்.
இனி அப்படியே மேலே வந்து நம்ம நிமித்திக்க வேண்டியதான் மிஷினை. மிஷினை நிமித்தும் போது நல்லா நெந்துச்சு நின்றுட்டு ரெண்டு கையிலையும் பிடிச்சி நிமித்துங்க, ஏன்னா மிஷின் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பவர் மிஷினுக்கு எப்படி ஆயில் விடணும் அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளனேஷனோட நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்கள் இது வரைக்கும் டெய்லர் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா, வெளியில் கிளாஸுக்கு போகாமல் வீட்டிலேருந்து யூடியூப் மூலமாக ஈஸியாக ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லர் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வைக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனை ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா அப்போவெல்லாம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தோன்ற நிறைய குறைகளை கமெண்ட்ல தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தோழி பிரியா சரோட குமார். நன்றி, வணக்கம்.